Hi friends, welcome back to topputakkarkitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கனை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெசிபியோட டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 3 ஸ்பூன் தனியா, 2 துண்டு அளவு இஞ்சி, 15 பல் பூண்டு, 9 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்செடுத்துக்கலாம். இது போல் நல்லா மைய அரைச்செடுத்துக்கணும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பழமாக இருக்க தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அடியில் ஒரு வாழையில் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி 2 வாழையில் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கனோட டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் அந்த பாத்திரத்துலேருந்து 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து அலசி இதில் ஊற்றியிருக்கேன். இதுக்கு மேலே 2 வாழை இலையை வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே மூடுறதுக்கு ஒரு சின்னதாக தட்டு எடுத்துக்கலாம். தட்டை கொஞ்சம் அழுத்தி மூடுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி ரொம்ப ப்ரெஸ் பண்ண முடியலன்னா மேலே ஒரு வெயிட் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் வச்சாச்சு. இதை லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், வாழையில் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகியாச்சு. நல்லா வாழையிலலாம் சுருங்கிடுச்சு. ஒரு வாழையிலையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் நம்ம 2 ஸ்பூன் தண்ணி தான் விட்டோம். ஆனால் இதில் சிக்கன்லேருந்து வந்த தண்ணி, இந்த இலையிலேருந்து வந்த தண்ணியெல்லாம் இவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு வாழையிலையை வெளியே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சிக்கன் ரெசிபி, கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதை கிளறி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. தண்ணியெல்லாம் வத்தியாச்சு, நம்மளுடைய சிக்கன் ரெசிபி ரெடி ஆயாச்சு. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கூடமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாழை இலையில் இருக்க எல்லா சத்துமே வந்து இந்த சிக்கனில் இறங்கியிருக்கும். நம்ம அதிகமாகவும் எண்ணெயும் சேர்க்கலை. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டாப்டக்கர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.